ஹே பேசஞ்சர்ஸ், போன வீடியோவில் இஸ்ரேல் ஜனங்க கர்த்தர்கிட்ட ஒரு ராஜாவை ஏற்பட்டு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு சாமுவேல் என்னென்ன சொன்னார்ன்றதை பற்றி நான் போன வீடியோ நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஏற்படுத்தின ஒரு முதல் ராஜாவை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. நாங்கள் கிங்ஸ்டோன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ராப்சர் ரெடி, அண்ட் வெல்கம் பேக் டு ப்ராஃபிட்ஸ். ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோவை நம்ம மூணு செக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம். முதல் செக்ஷன் சவுல் ஒரு அறிமுகம், ரெண்டாவது செக்ஷன் இன்ஸ்டன்ட் தீர்க்க தரிசனம், மூன்றாவது செக்ஷன் சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா. இப்போ வாங்க முதல் செக்ஷன் சவுல் ஒரு அறிமுகம் பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் சொன்ன மாதிரியே அவங்களுடைய அப்பா பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு பயங்கர பலசாலியான பராக்கிரமசாலியான ஒருத்தர், அவர் பேர் கீஸ். ஸோ அவருக்கு பிறந்த இந்த மகனான சவுலும் அவரை போலவே நல்ல பராக்கிரமசாலியான ஒருத்தராக இருக்கிறாரு. ஸோ இவர் எப்படிப்பட்டவர்னா, அந்த இஸ்ரவேலிலே ரொம்ப அழகானவர் இவர் தான். அதே போல் இஸ்ரவேலர் எல்லாரையும் பார்க்கும்போது இவர் தான் ரொம்ப உயரமானவர். ஸோ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இந்த கீஸுக்கு சொந்தமான சில கழுதைகள் காணாமல் போயிடுது. ஸோ இதனால் சவுலை கூப்பிட்டு ஒரு வேலைக்காரனை உன் கூட கூட்டிக்கிட்டு இந்த கழுதைகளை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வா அப்படின்னு கீஸ் சொல்கிறாரு. அது கேட்டுட்டு சவுலும் தேடி போகிறாரு. இப்ராஹிம் மலைக்கு போயிட்டு அங்கே தேடி பார்க்குறாங்க, அங்கே கிடைக்கல. அதுக்கப்புறம் சலிஷா அப்படின்னு நாட்டுக்கு போயிட்டு தேடி பார்க்குறாங்க, அங்கேயும் கிடைக்கல. இதெல்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சாலிம் அப்படின்னு நாட்டை கடந்து வந்து திருப்பியும் பென்னிமின் நாட்டை உருவ கடந்து, அதாவது முழுசுமாக தேடி பார்க்குறாங்க, அந்த கழுதைகள் கிடைக்கவே இல்லை. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவங்க ரெண்டு பேரும் சூப் அப்படின்ற நாட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போது சவுலுக்கு ஒரு எண்ணம் தோணுது, அந்த கழுதைகள் காணாமல் போனது போட்டோம், இப்போ கழுதைகள் மேலே இருந்த கவலை போய் அப்பா வந்து என் மேலே கவலைப்பட போகிறாரு, நம்ம திருப்பி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் வா அப்படின்ட்டு அந்த வேலைக்காரன்ட்ட சவுல் சொல்கிறாரு. அதுக்கு அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுறாரு, ஒரே ஒரு யோசனை இருக்குது, இந்த நாட்டில் ஒரு கர்த்தருடைய மனுஷன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப பெரியவர், அவர் சொல்கிறதெல்லாம் உடனே நடக்கும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம அவர்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு இந்த வேலைக்காரர் சொல்கிறாரு. அப்போது ஒருத்தர் போய் பார்க்கணுன்னா அவங்களுக்கு எதாவது எடுத்துகிட்டு போகணும் இல்லையா. ஸோ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம எடுத்துகிட்டு வந்த தின்பண்டங்களும் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம கையில் எதுவுமே கிடையாது, நம்ம எதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, வெறுங்கையாக போய் பார்க்க முடியாது அவரை அப்படின்னு சவுல் சொல்கிறாரு. அதுக்கு அந்த வேலைக்காரர் என்ன சொல்கிறது, என்கிட்ட கால் சேக்கல் வெள்ளி இருக்குது, அதை நம்ம எடுத்து போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ இஸ்ரேல் அந்த காலத்தில் சேக்கல் அப்படின்றத வச்சு தான் மெஷர் பண்ணி பணப்பருவத்தில் நடந்துட்டு இருந்தது. ஸோ இவர்கிட்ட கால் சேக்கல் வெள்ளி இருந்தது, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த கர்த்தருடைய மனுஷன்ட்ட நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசித்தாங்க. ஸோ அவங்களோட ஜேர்னியை கர்த்தருடைய மனுஷன் இருக்கிற இடத்த நோக்கி அவங்க தொடர ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க போயிட்டே இருக்கும்போது ஒரு மேட்டின் வழியாக ஏறி போகிறாங்க. அப்போ சில பெண்கள் இவங்களை கடந்து போகிறாங்க. அந்த பெண்கள்கிட்ட கேட்டாங்க, ஞான திருஷ்டிக்காரன் அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்ட்டு கேட்குறாரு சவுல். ஏன் ஞான திருஷ்டிக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகளை ஞான திருஷ்டிக்காரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. தீர்க்கதரிசிகளுக்கு இங்கிலீஷ் அர்த்தம் நம்மளுக்கே தெரியும், நம்மளோட ஷோ பேர் ப்ராஃபிட்ஸ். ஆனால் இந்த ஞான திருஷ்டிக்காரன் அப்படின்றதுக்கு சியர் அப்படின்னு பொருள்படுது. ஸோ இந்த ஞான திருஷ்டிக்காரன் எங்கே இருக்காருன்ட்டு சவுல் வந்து அந்த பெண்களை பார்த்து கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கு மக்கள் எல்லாம் மேடையில் பலியிடுறாங்க, ஸோ அவர் கண்டிப்பாக அங்கே இருப்பார், நீங்கள் போய் பாருங்கள். அவர் வந்து மக்கள் பலியிட்டதுக்கப்புறம் அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு அதுக்கப்புறம் அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, அந்த அழைக்கப்பட்டவர்களோடு போய் சாப்பிடுவார், அப்போ கண்டிப்பாக அவர் இங்கே தான் இருப்பார், நீங்கள் சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துலாம் அப்படின்ற போல் அந்த பெண்கள் சொல்கிறாங்க. உடனடியாக இவர் போயிட்டே இருக்கிறாரு. அப்படியே போகிற வழியெல்லாம் கேட்டுகிட்டே போகிறார், இந்த மாதிரி ஞான திருஷ்டிக்காரன் வீடுங்க வீடுங்க அப்படின்னு கேட்டே போகிறாரு. அப்போது சாமுவேல் வந்து அவங்களுக்கு எதிர்க்கே வராரு. எதுக்கு வராருன்னா, அவர் இந்த பலிபீட மேடைக்கு போயிட்டு அவருடைய வேலைகளை செய்கிறதுக்காக அவர் வராரு. அப்போது அவர் வந்ததுமே கர்த்தர் வந்து முன்கூட்டியே ஒரு நாள் முன்னாடியே கர்த்தர் வந்து சாமுவேலுக்கு தீர்க்கதரிசனமாக சொல்லியிருந்தார், பென்னிமின் நாட்டிலிருந்து ஒருத்தனை நான் உங்ககிட்ட அனுப்புவேன், அவனை நீ வந்து என்னுடைய மக்களுக்கு மேலே தலைவனாக அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ட்டு கடவுள் வந்து சாமுவேலுக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஸோ அப்போது சாமுவேல் எதிர்கொண்டு வரும்போது சாமுவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு திருப்பி உண்டாகுது, நான் சொன்ன மனுஷன் இவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது டேரெக்டாக என்ன பண்ணுறாரு, சவுல் வந்து சாமுவேல்கிட்ட ஞான திருஷ்டிக்காரன் வீடு எங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சாமுவேல் என்ன சொல்கிறது, அந்த ஞான திருஷ்டிக்காரனே நான் தான்ப்பா, இன்றைக்கி நீ என் கூட வந்து சாப்பிட்ணும், என் கூட வா மேலே இந்த மேடைக்கு மேலே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்புறம் போயிட்டு பலியிடுறாங்க, எல்லாரும் பலியிட்டு அவர் ஆசீர்வதிச்சுட்டு அப்புறம் வந்து அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்ட்டு சில பேர் இருக்கிறாங்க அந்த தீர்க்கதரிசியோட கூட சாப்பிட்றதுக்கு. ஸோ அவங்களோட கூட சவுலையும் கூப்பிட்டுட்டு வந்து உட்கார சொன்னார். ஸோ சவுலும் அவங்க கூட உட்கார்ந்தாங்க. அப்போது வந்து அந்த பலியிலே முதன்மையான கறி, அதாவது முன் தொடை கறி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கறி எடுத்து சவுலுக்கு சாமுவேல் கொடுக்குறாரு, இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. எல்லாருக்கும் முன்னாடி சவுலை சாமுவேல் வந்து ஒரு முதன்மையான ஒரு சேரில் கொண்டு போய் உட்கார வைக்கிறார், ஒரு மெயின் சேர் மாதிரி இருக்கிற அந்த இடத்துல போயிட்டு சவுலை சாமுவேல் உட்கார வைக்கிறாரு. அங்கே போயிட்டு இந்த உணவை சாமுவேல் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நாள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. இப்போ சாமுவேல் என்ன சொல்கிறாருன்னா, சவுலே
நான் உன்னை திருப்பி அனுப்பணும், நீங்கள் எழுந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எழுந்து கிளம்பிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத செகண்ட் செக்ஷனில் பார்க்கலாம். இப்போ வாங்க செகண்ட் செக்ஷன் இன்ஸ்டன்ட் தீர்க்க தரிசனம் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து சூட் நகரத்தோட எல்லைக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வேலைக்காரனை முன்னாடி அனுப்பிச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நின்று பேசுவோம் அப்படின்ட்டு சாமுவேல் வந்து நிற்க சொல்கிறாரு. அந்த வேலைக்காரனை முன்னாடி போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் சாமுவேல் வந்து என்ன பண்ணுறாருனா, சவுல் மேலே ஒரு தைலத்தை ஊற்றி அவனுக்கு முத்தம் கொடுத்து அவனை வந்து அபிஷேகம் பண்ணுறாரு. ராஜாவா கர்த்தர் வந்து தம்முடைய சுதந்திரத்து மேலே உன்னை தலைவனாக வைத்தார் அப்படின்னு சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாரு. என்னென்னா, சாமுவேல் வந்து சவுலை பார்த்துட்டு இப்போ கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தைகள் நான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தேடி வந்த அந்த கழுதைகள் எல்லாமே 3 நாளைக்கு முன்னாடி கிடச்சிருச்சு. இப்போ உன்னோட அப்பா வந்து உன்னை பற்றி தான் கவலைப்பட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறத கேளு. ஸோ இப்போ நீ என்னை விட்டு போகும்போது பென்னிமீனோட எல்லையான செல்சாக் அப்படின்ற இடத்துல ராகேலோட கல்லறைக்கு பக்கத்தில் நீ போகும்போது 2 மனுஷங்க உன்னை தேடி வருவாங்க. அவங்க உங்ககிட்ட கழுதைகள்லாம் நேத்தே வந்துருச்சு, உங்கள் அப்பா உன்னை பற்றி தான் விசாரிச்சுட்டு இருக்காரு, நீ எங்கே போன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அங்கேருந்து நீ போகும்போது தாபோர் சமபூமியில் 3 பேரை நீ பார்ப்ப. அவங்க 3 பேரும் பெத்தேலுக்கு போகிற வழியை உன்னை வந்து சந்திப்பாங்க. அவங்க 3 பேர்கிட்ட ஒருத்தர்கிட்ட 3 அப்பங்கள் இருக்கும், இன்னொருத்தர்கிட்ட 3 ஆட்டுக்குட்டிகள் இருக்கும், இன்னொருத்தர்கிட்ட ஒரு திராட்சை ரசம் கொண்ட ஒரு துருத்தி இருக்கும். அவங்க உங்ககிட்ட 2 அப்பத்தை தருவாங்க, உங்ககிட்ட நல்லா விசாரிப்பாங்க, அந்த 2 அப்பத்தையும் நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் சாமுவேல். அப்புறம் நீ வந்து பெலிஸ்தியருடைய அவுட் போஸ்ட் இருக்க தேவனுடைய மலைக்கு போவ. நீ அந்த மலையில் ஏறும் போது தீர்க்க தரிசிகளோட கூட்டம் உன்னை நோக்கி வருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி தம்புரு மேளம் கீத வாத்தியங்கள்லாம் வாசிட்டே உன்னை நோக்கி வருவாங்க. நீ அவங்கள பார்த்ததும் கர்த்தருடைய ஆவி உன் மேலே இறங்கி நீயும் தீர்க்க தரிசனம் சொல்லுவ. இப்போ நீ போகிற வழி வந்து கில்காலுக்கு போகணும், நீ கில்காலுக்கு போய் அங்கே 7 நாளைக்கு வெயிட் பண்ணணும், அப்புறம் நானே உன்னை வந்து சந்திப்பேன், அது வரைக்கும் நீ அங்கே 7 நாட்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொல்லிட்டு சாமுவேல் வந்து அவருடைய பட்டணத்துக்கு போகிறாரு. சவுல் வந்து அவர் சொன்ன வழிக்கு போகிறாரு. அப்படி அவர் திரும்பும் போதே கர்த்தர் வந்து அவருக்கு வேற ஒரு இருதயத்தை கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, சவுல் வந்து போகிறாரு. அவர் போகும்போது சாமுவேல் என்னென்ன சொன்னாரோ அந்த விஷயங்கள்லாம் அன்றைக்கே நடக்குது. இப்படி அவர் வந்து அந்த மலைக்கு போகும்போது அந்த தீர்க்க தரிசிகளுடைய கூட்டம் வந்து சவுலை பார்த்ததுமே சவுலும் சேர்ந்து தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தார். அப்போ என்ன நடந்ததுன்னா, அந்த தீர்க்க தரிசிகளுக்குள்ள எல்லாருமே வந்து பேசிக்க ஆரம்பித்தாங்க, சவுலும் ஒரு தீர்க்க தரிசியா அப்படின்றது. ஸோ பிற்காலத்தில் சவுலும் தீர்க்கதரிசியோ அப்படின்றது ஒரு பழமொழி மாதிரி இஸ்ரவேலில் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவரோட சித்தப்பா வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, சவுல் இந்த மாதிரி உன்னோடைய அப்பா வந்து கழுதிகள் கிடச்சிருச்சின்னு சந்தோஷப்படுறாரு, ஆனால் உன்னை நினச்சா ரொம்ப கவலைப்படுறாரு, நீ எங்கே போன அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவரோட சித்தப்பா கிட்ட சவுல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் வந்து கர்த்தருடைய மனுஷனால் சாமுவேலை பார்த்தேன், அவர் தான் சொன்னார் 3 நாளைக்கு முன்னாடி கழுதிகள் அகப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ராஜா வாக்குறேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் எதுவுமே சொல்லாமல் மறைச்சிட்டாரு. இதோட செக்ஷன் 2 முடியுது. இப்போ வாங்க செக்ஷன் 3 சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜா பார்க்கலாம். சாமுவேல் வந்து இதுக்கப்புறம் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் மிஸ்பா அப்படின்ற இடத்த திருப்பி கூட்டுறாரு. ஸோ கூட்டிட்டு என்ன செய்கிறாருன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்கிறார். என்னென்னா, சேனைகளின் கர்த்தராகிய நான் உங்களை எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வந்தேன், உங்களுடைய கஷ்டத்துலேருந்து உங்களை தப்புவித்தேன், ஆனாலும் நீங்கள் என்ன புறக்கணிச்சிங்க, உங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு என்கிட்டே வந்து கேட்டீங்க. இப்போவும் உங்களுடைய கோத்திரத்தின்படி, அதாவது இஸ்ரவேலுக்கு 12 கோத்திரம் இருக்குது, ஸோ அந்த 12 கோத்திரத்தின்படி எல்லாரும் லைனாக நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் நிற்கிறாங்க. நின்னதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடியே சீட்டு போட்டு பார்க்குறாரு சாமுவேல் வந்து, யாருக்கு அந்த ராஜா அப்படின்ற ஸ்தானம் வரணும் அப்படின்றதுக்காக சீட்டு போட்டு பார்க்குறாரு. அதில் வந்து அந்த கோத்திரத்தின்படியும் அந்த குடும்பத்தின்படியும் எல்லாருபடியும் பார்த்தா கடைசியில் வந்து பென்னிமின் கோத்திரத்தில் இருக்கிற சவுல் பேர் வருது. ஸோ அப்படி பார்த்த உடனே சவுல் எங்கே அப்படின்லாம் தேடுறாங்க. இவ்வளோ பெரிய பதவியின் கிடைக்கும் போது அவன் பயந்துன்னு போய் எங்கேயே உழுந்து இருப்பான், அவன் திருப்பி இங்கே வருவானா மாட்டானா அப்படின்ற சந்தேகமே எல்லாருக்குமே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சவுலை தேடுறாங்க. தேடிட்டே இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வருது. அவன் வந்து தளவாடங்கள் வைக்கிற இடத்துல ஒளிஞ்சின்னு இருக்கிறான், அவனை போய் கூட்டுவாங்க அப்படின்னு வந்து கர்த்தர் வந்து சாமுவேலிட்ட சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் சாமுவேல் வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே அவங்க போய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ சவுல் வந்து அந்த மக்களுக்கு நடுவில் நின்ன உடனே அந்த மக்கள் எல்லாருமே அவனோட தோளுக்கு கீழே இருந்தாங்க. அதாவது அவங்க எல்லாரையும் விட சவுல் ரொம்ப ஹைட்டாக இருந்தார். அப்போ சாமுவேல் சொன்னார், பாருங்கள் கர்த்தர் வந்து தெரிந்து கொண்ட மனுஷனை பாருங்கள், எல்லாரும் அவனுக்கு கீழே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே ராஜா வாழ்க அப்படின்னு சொல்லி அவர் ராஜாவாக ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ இதை முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன். ஆக்சுவலி சவுலை பற்றி இந்த ப்ராஃபட் சீரிஸ் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. சாமுவேல் சவுலோட எப்படி அசோசியேட் ஆகியிருக்காருன்றது பற்றி நம்ம இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். சவுலை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளுடைய இன்னொரு சீரீஸான கேரக்டர் சீரீஸை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு கேரக்டர்ஸை பற்றி நம்ம சொல்லிகிட்டே வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்முடைய ராப்சர் ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு அற்புதமான ப்ராஃபட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.